Good morning, students. Today we are going to see a new prose in unit 2, that is When the Trees Walked. Okay, look at the picture, ma. This picture is about us, about the tree. Okay, va? You can see many things. Some children are playing, and then you can see some animals, and then you can see the birds. Okay, you can begin like this. This picture is about, it's about the trees. In this picture we can see many children, many animals. Okay, well, there are some birds. Okay, likewise you have to write it. Okay, the next thing, see this picture. Okay, see how beautiful is it. Before going to the lesson, come let's see the glossary. Fertile, able to produce a lot of plants or crops. Abundant, left without care. Vigorous, healthy and strong. Okay. And then, one morning while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a creeping vine trailing nearby. As we sat there in the soft sunshine of the North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், winter means குளிர்காலம். We all know that. Okay. One morning, ஒரு நாள் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த பாய் வந்து அவங்களோட கிராண்ட்ஃபாதரோட வராண்டா ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கான். அப்போ வந்து அந்த பாய் வந்து என்ன பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், டென்ட்ரில் மீன்ஸ் இந்த மாதிரி இந்த கொடிகள்லாம் சொல்லுவோம் இல்லைம்மா, தட் இஸ் அந்த கிளைம்பர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சரியா, அந்த மாதிரி இருக்கிறது தான். ஓகேவாம்மா, கிளைம்பர்ஸ் எல்லாம் அப்படியே படர்ந்து போகும்லம்மா, கிளைம் பண்ணி ஒரு இது பண்ணும். கிளைம்பர்ஸ், க்ரீப்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், த சேம். அதே போல் அந்த கிளைம்பர்ஸ், அது வந்து இங்கே வந்து வைன் அப்படின்னு குடிச்சிருக்காங்க. இட் மீன்ஸ் கிரேப்ஸ், அதாவது திராட்சை கொடிகள் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அந்த டென்ட்ரில் வந்து பார்த்துட்ருக்கு. அதாவது மேக்ஸிமம் என்னென்னா, பிளான்ட்ஸ் வந்து சன்சைன், அதாவது சன்லைட்டை பார்த்து தான் போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சன்ஃப்ளவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சன் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் டேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு விண்டோ பக்கத்தில் ஒரு பிளான்ட் வந்து க்ரோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த எங்கிட்டு வந்து சன், அந்த ஹாட் அந்த இது இருக்கோ, அந்த வார்ம் இருக்கோ, அந்த சைடு தான் அந்த லீவ்ஸ் எல்லாமே அந்த செடியுமே வளர ஆரம்பிக்கும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சன்சைன் இருக்கு, அது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சைடு ஃபேஸ் பண்ணி அந்த டென்ட்ரல் வந்து மூவ் பண்ணுதான். அப்போ எப்படி போகுதுன்னா, அந்த கிராண்ட்ஃபாதர் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க கால் பக்கம் போதான் போயிட்டு, ஆஃப்டர் 20 மினிட்ஸ் அவங்க வந்து அதை வந்து அவங்க அவரோட காலத்தை டச் பண்ணிவிட்டு அதை வந்து கிராஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர் இஸ் ப்ராபப்ளி எ சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த பிளான்ஸ் பிஹேவியர், சம்திங் டு டூ வித் லைட்ஸ் அண்ட் வார்ம்த் perhaps, but I liked to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. One always felt like drawing close to him. Sometimes when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place.
என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து சயின்டிஃபிக்கல் ட்ரூத்தும் கூட. அந்த மாதிரி பிளான்ஸ் பிஹேவியர்ஸை பார்க்கும்போது அந்த எங்கிட்ட வந்து சன் இருக்கோ அந்த சைடு தான் அது வந்து மூவ் பண்ணும், க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் அதே போல் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அந்த பிளான் இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் அந்த டென்ட்ரல் வந்து கிராண்ட் ஃபாதர் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு லைக் பண்ணியிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் நானுமே ஃபார் எக்ஸாம்பிள் கார்டனில் உட்காந்துருக்கும்போது நான் தனியாக இருக்கும்போது நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இதே இது என்னோடய கிராண்ட்பா வரும்போது வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த கார்டனே எப்படியே இருக்கும், ரொம்ப ஹாப்பியான பிளேஸாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கிராண்ட் ஃபாதர் ஹேட் சர்வ்டு மெனி இயர்ஸ் இன் த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அண்ட் இட் வாஸ் நேச்சுரல் தட் ஹீ ஷுட் நோ ட்ரீஸ் அண்ட் லைக் தெம். On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around, lime, mango, orange and guava. Also eucalyptus, jacaranda and Persian lilacs in the fertile dune valley. Plants and trees grow tall and strong. அந்த கிராண்ட்பா வந்து எங்கே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தட் இஸ் ஐஎஃப்எஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் அவங்க ஃபாரஸ்ட்லேயே தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், அவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பெங்களோ வந்து பில்ட் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னு சொன்னால் டேராடூனில் வந்து. அங்கே வந்து நிறைய பிளான்ஸை வந்து அவர் பிளான்ட் பண்ணியிருக்கார், நிறைய ட்ரீஸை வந்து பிளான்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் லைமு, லைம்னா லெமன் தெரியும், அண்ட் தென் மேங்கோ, ஆரஞ்சு, கோவா, அந்த மாதிரி யூக்கலிப்டஸ் முதற்கொண்டு இந்த ஜகரண்டா அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அமெரிக்காவில் உள்ள சம்வாட் ஒரு பிளான்ட்டோட நேம், சரியாமா? அந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காரு அந்த கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபர்டைல் டூன் வேலி, அந்த டூன் வேலி அதில் வந்து ரொம்ப செழிப்பாக, ரொம்ப ஃபர்டைலாக அந்த இதெல்லாம் ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக டாலாக வளர்ந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க.